எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 54 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள். முதல் கேள்வி: தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் புவியின் வட தென்முனையை நோக்கி இருக்கும். அடுத்து இரண்டாவது கேள்வி: காந்த பண்புகளை விவரிக்கும் இயற்பியலின் பிரிவுக்கு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, காந்தவியல், காந்தவியல். அடுத்து மூன்றாவது கேள்வி: சீனர்கள் காந்தத்தினை டேஸ் பயன்படுத்தி எளிமையாக நீண்ட தூர கடல் பயணத்தினை செய்துள்ளனர். இதுக்கு சரியான விடை திசைகாட்டியாக, திசைகாட்டியாக. அடுத்து நான்காவது கேள்வி: மெக்லிவ் தொடர் வண்டியின் வேகம் தோராயமாக டேஸ் என்பதனை எட்டியுள்ளது. மெக்லிவ் தொடர் வண்டியின் வேகம் தோராயமாக டேஸ் என்பதனை எட்டியுள்ளது. மணிக்கு 500 கிலோமீட்டர். அடுத்து ஐந்தாவது கேள்வி: காந்த புலத்தினை டேஸ் உதவியுடன் வரைய முடியும். காந்த ஊசியின் உதவியுடன் வரைய முடியும். அடுத்து மேக்ஸ்ட்ரைப் என்பது டேஸ் துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம் ஆகும். மேக்ஸ்ட்ரைப் என்பது டேஸ் துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம் ஆகும். ஆப்ஷன் பி, இரும்பு காந்த துகள்களால். அடுத்தது பின்வருவனற்றுள் எது வான் பொருள்? இவை அனைத்தும், இவை அனைத்தும். அடுத்து எட்டாவது கேள்வி: மங்கள்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டது, மங்கள்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டது செவ்வாய்க்கு. அடுத்து சந்திரயான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள், சந்திரயான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் 2008 அக்டோபர் 22. அடுத்து சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது, சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய், செவ்வாய். அடுத்து ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம், ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் இவை அனைத்தும். அதாவது நியூட்டனின் முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி, இவை அனைத்துமே ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம். தவறு, தவற சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் நியூட்டனின் மூன்றாம் விதி, நியூட்டனின் மூன்றாம் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி, அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதுதான் நியூட்டனின் மூன்றாம் விதி, இப்போ ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம். அடுத்தது 12வது கேள்வி: கிரையோஜெனிக் எரிபொருள் எவ்வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும்? கிரையோஜெனிக் எரிபொருள் எந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும்? மிக குறைந்த வெப்பநிலையில். அடுத்து நாசாவின் டேஸ் திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது, அப்போலோ எட்டு திட்டம். அடுத்து 14வது கேள்வி: சீனாவில் சுமார் டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, 800 ஆண்டுகளுக்கு முன்பே. அடுத்து
இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை டேஸ் ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தியது. 1975 டேஸ் திட்டமானது 312 நாட்கள் செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் 95% முடிக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை சந்திராயன் 1 திட்டம். சந்திராயன் 1 திட்டமானது 312 நாட்கள் செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் 95% முடிக்கப்பட்டது. அடுத்து, செவ்வாய் தன் அச்சில் டேஸ் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. 24:37. அடுத்து, பதினெட்டாவது கேள்வி, டேஸ் விண்வெளியில் பூமியின் 252 சுற்றுவட்ட பாதையில் 10.4 மில்லியன் மைல்கள் பயணம் செய்தார். கல்பனா சாவ்லா. அடுத்து, 19வது கேள்வி, விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு. விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல். அடுத்து, சூரியன் பால்வெளி விண்மீன் திரளை சார்ந்தது. அடுத்து, செவ்வாய்கோள் 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது. செவ்வாய்கோள் 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது. அடுத்து, பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம். பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம் மங்கள்யான். அடுத்து, நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அடுத்து, இயற்கையில் பூமிக்கென உள்ள ஒரே துணைக்கோள் சந்திரன். தொடக்கத்தில் மரக்குழாய்களில் டேஸ் நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன. வெடிமருந்து தொடக்கத்தில் மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன. நன்றி.